Yeah.
அற்புதமான ஒரு நிலை
தன்னுடைய வீரியமோ அது பராக்கிரமோ அந்த அக்கிரமம் பண்ணக்கூடிய ஒரு நிலையோ சத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்தவர் பாதி நிலையை அம்பாள் பாதி அதே போல ஐயப்பன் எடுத்து பார்த்தோம்னா ஐயன் அப்பன் அப்படிங்கும் பொழுதே இரண்டு சொரூபத்தினுடைய காம்பினேஷன் இருக்கிறது ஐயன் அப்படிங்கும் பொழுது சாதாரணமாக எல்லாருக்கும் அப்பன் அப்படிங்கும் பொழுது மகாவிஷ்ணுவுக்கு இந்த உப்பு போடாத ஊர் என்ற உப்பு போடாத விடையெல்லாம் நிகழ்ந்தால அப்பன் அப்பன் செய்யும் பொழுது மகாவிஷ்ணு சேர்ந்த நிலையிலே மோகினி அவதாரத்தின் பொழுது பகவான் பார்த்தார் மோகினி அவதாரத்தை பார்த்து வெளியே கொண்டார் சண்ட போடுறதுக்கு அம்பாள் பலவிதமாக
இருக்கிறார் ஒப்புகிறார். அப்போ ஆகிய அச்சனாரே அத்தனாரியாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர குரூபம் சங்கர நாராயணனாக காட்டி கொடுக்கிறான். இது அத்தாட்சியாக சங்கரநாராயணன் அப்போ நாராயணன் சக்தி சுரூபம் தான் அப்படின்னு ரெண்டு சக்தியும் இருக்கும் பொழுது ரெண்டும் பெரிய ஆண்டமான ஒரு சக்தி பிரபாதத்தை அதுக்கு என்ன ஆண்பன் சேர்க்க அறிவித்து மனுஷன் சுரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆசாபாதிகள் தேவையில்லை. இச்சா மாத்திரம் ஒரு சிக்கி பண்ணக்கூடிய ஒரு தன்மைதான் ரெண்டு பேருடைய வீட்சண்ய பார்வையில் இருந்தே ஒரு சுருக்கிறது அதுதான் பையனாருங்கிற சுருப்பமானது ரெண்டு வீட்சண்யத்திலேருந்து ஒன்று மட்டும் ஒரு சுருபம் அங்கே ஏற்படுறது குழந்தையாக தானாகவே குழந்தையாக குழந்தையாக ஒரு சின்ன டெக்னிக்காலிட்டி இருக்கு. முதல்ல பிரபஞ்ச விரிவடையும் போது ஆகாச வாயு முதல்ல ஆகாசம் கொடுத்து அதிலிருந்து வாயு வாயோர் அக்னி வாயுகிட்ட அக்னி வந்தது அக்னே சாப்பிட்டு வந்தது அவசியம் அதிலிருந்து புத்தி வந்தது. இந்த அஞ்சு பெரும் பூதங்களுக்கு சொல்லக்கூடிய அப்புத்திரி வாயு ஆகாசம் விரிவடையும் போது இந்த பிரபஞ்சம் விரிவடையும் போது இந்த அஞ்சுடையில வியாபிச்சது. அஞ்சுடைய சேர்க்கை இருந்தால்தான் மனித